கல்லூரி மாணவியை மனைவியாக்கிய கல்லூரி பேராசிரியர். வேலியே பயிரை மேய்ந்த கதை. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இயங்கி வரும் பாரதிதாசன் பல்கலைக்கழக மாதிரி கல்லூரியில் தற்காலிக ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி வந்தார் 32 வயதுடைய சிலம்பரசன். தஞ்சை மாவட்டத்தில் திருவிடந்தை மருதூரை சேர்ந்தவர் இவர். கடந்த 3.5 ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் இவர் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சொந்த ஊரில் 2 குழந்தைகளுடன் இருந்த விதவை ஒருவருடன் குடும்பம் நடத்தி வந்துள்ளார் குறித்த பேராசிரியர் சிலம்பரசன். இதே கல்லூரியில் BA பயின்று பின் MA முதலாம் ஆண்டு பயிலும் வேதாரண்யத்தை அடுத்த தேத்தாக்குடி கிராமத்தில் இருந்து வரும் 21 வயது மாணவி புனிதா. இவர்கள் இருவரும் வெவ்வேறு சாதி பிரிவை சேர்ந்தவர்கள் என்றாலும் மாணவிக்கும் பேராசிரியருக்கும் இடையே காதல் மலர கடந்த வெள்ளிக்கிழமை இருவரும் எஸ்கேப் ஆனார்கள். புனிதாவை காணாமல் பெற்றோர்கள் தேடினார்கள். ஆனால் பேராசிரியரின் லீலையில் தன் மகள் அகப்பட்டது பின்புதான் அவர்களுக்கும் தெரிய வந்தது. மாணவியின் தந்தை ராஜேந்திரன் வேதாரண்யம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கல்லூரியில் பயிலும் தன் மகள் கடந்த 12 தேதி முதல் காணவில்லை எனவும் கல்லூரி பேராசிரியர் சிலம்பரசனையும் காணவில்லை எனவும் புகார் தெரிவித்துள்ளார். தற்காலிக பேராசிரியர்களால் தான் இம்மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுவதாகவும் இதற்கு தீர்வாக அரசு நிரந்தர பேராசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களது கோரிக்கையாக இருக்கிறது. இந்நிலையில் கல்லூரி பேராசிரியரே மாணவியை அழைத்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வேதாரண்யம் அரசு கலைக்கல்லூரியில் தற்காலிக விரிவுரையாளராக பணியாற்றிய சிலம்பரசன் என்ற ஆசிரியர் கல்லூரியில் படிக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவியை 2 முன்பு அழைத்து கொண்டு சென்று விட்டார். இதுபோன்ற சம்பவங்கள் இந்த கல்லூரியில் 2வது 3வது முறையாக நடக்கிறது. தற்காலிக ஆசிரியர்களால் தான் இதுபோன்ற பிரச்சனைகள் நடக்கிறது. இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யணும். மாணவிகளை வந்து பெற்றோர்கள் வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் காலேஜுக்கு அனுப்பணும்னா இதுபோன்று தற்காலிக விரிவுரையாளர்களை நீக்கிட்டு உடனடியாக அரசாங்கமே நேரடியாக பேராசிரியர்களை நியமித்து மாணவர்கள் மாணவிகளுடைய வாழ்வில் ஒளியேற்றணும். அதுக்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.